ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கை முழுமழையை அடைவது எப்போ என்று கேட்டால் திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது தான். ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் படித்து முடித்து ஒரு வேலை அப்படின்னு அமைஞ்ச உடனே அடுத்து பெரியவங்க கேட்கறது எப்போ திருமண வாழ்க்கை என்று. ஏனென்றால் அடுத்த தலைமுறை என்று மனித இனம் வாழ்வதற்கு இந்த திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய புனிதமான அமைப்பாக நம்முடைய சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நீங்கள் திருமண வீடுகளில் வாழ்த்துறப்ப விட்டு கொடுத்து வாழுங்கள், புரிந்து கொண்டு வாழுங்கள்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. எவ்வளவு மன அழுத்தங்கள் இருந்தாலும் குழந்தைகளுக்காக சமூகத்துக்காகனு ஒன்றாக வாழ்பவர்கள் நிறைய உண்டு. அதுவும் தாண்டிய நிலையில் சில சமயம் ரெண்டு பேருடைய மனமும் கசப்பை அனுபவித்தால் அது மனமுறிவிலே கொண்டு விடுவதும் உண்டு. மனமுறிவு என்பது பொதுவாக விவாகரத்துன்னு சொல்கிறது தமிழில், மனமுறிவு. இப்போ இந்த நிலையை சந்திக்கக்கூடிய துர்பாக்கியமான நிலையை அடைந்தவர்களுக்கு அதற்கு அப்புறம் வாழ்க்கை என்ன என்கிற ஒரு கேள்வி உண்டு. வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற வரை அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய ஒன்று. ஏதோ காரணத்தினால துரதிருஷ்டவசமாக அவர்களுடைய திருமணம் முறியக்கூடிய நிலை வந்து முறிந்துவிட்டால் அடுத்த நிலை என்ன? இதற்கு சட்டம் ஏதாவது சொல்லுகிறதா? இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான செய்தி. முதல்ல ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு, குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் என்று வாழக்கூடிய அமைப்பு பாதுகாப்பாக உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன சின்ன ட்ரிவியல் இஷ்யூஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு சின்ன மனக்கசப்புக்காக அது முறிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்முடைய சட்டத்தை வகுத்தப்ப எப்படி ஏற்பாடு செய்தார்கள் என்றால், திருமணம் முடிந்தால் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் இந்த விவாகரத்து மனமுறிவு கேட்டு மனு செய்யவே முடியாது என்பது தான் சட்டத்தினுடைய நிலையாக இருந்தது. 3 ஆண்டுகள் எவ்வளவு கசப்பான நிலை இருந்தால் கூட 3 ஆண்டுகள் அவங்க பிரியக்கூடாது. அந்த 3 ஆண்டுகள் வைத்ததுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்னா, அப்போ அதுக்குள்ளே குழந்தைகள்னு வந்தால் குழந்தைகள் முகம் பார்த்து அந்த குடும்பம் தழைக்கும், அவங்க விட்டு கொடுத்து வாழ்வார்கள் என்கிற நோக்கத்தால் இருக்கலாம். ஆனால் ரொம்ப மனம் கசந்தவர்கள் அப்படி ஒரு 3 ஆண்டுகள் வாழ முடியாத நிலையும் இருந்த காரணத்தினால் அதை மாற்றம் செய்து இப்போதைய சட்ட நிலை என்ன என்று கேட்டால், 1 ஆண்டுக்கு திருமணம் முடிந்த நாளிலே இருந்து 1 ஆண்டுக்குள் இப்படி ஒரு மனமுறிவு கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அந்த 1 ஆண்டு கழிந்த நிலையில் தகுந்த காரணங்களை காட்டி மனம் கசந்தவர்கள் மனமுறிவு கேட்கலாம்ன்றது தான் சட்ட நிலை. இந்த 1 ஆண்டுன்னு வைத்ததற்குரிய அடிப்படை காரணம் அதுதான். இந்த 1 ஆண்டுக்குள்ளே அவர்கள் இடைப்பட்ட காலத்துக்குள்ளே மறுபடியும் மனம் ஒத்து ஒருவர் மேல் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் மறைந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக. சில தவிர்க்க முடியாத நிலைகள் இருக்கலாம். ரொம்ப ஏமாற்று திருமணம் செய்து கொண்டவர்கள், பெண் ரொம்ப பாதிக்கப்படுவாள், அந்த வீட்டில் இருக்கவே முடியாத நிலையில் இருக்கலாம். இல்லை ஆண் பாதிக்கப்படுவான், அந்த பெண்ணோடு இருக்கவே முடியாத நிலை. அப்போ 1 ஆண்டு காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டால், அதற்கும் சட்டம் ஒரு சின்ன வழிவகை வைக்கிறது. என்ன என்றால், சரியான காரணங்களை காட்டி இந்த காரணத்தினால் 1 ஆண்டு காத்திருக்க முடியாது என்று நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான கருத்துக்களை சொல்லி லீவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஒரு அனுமதி பெற்றுக்கொள்வது. இந்த 1 வழக்கினை இந்த காரணத்திற்காக 1 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்னாலேயே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அவர்கள் வழக்கை தாக்கல் செய்யலாம்னு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் அது 1 ஆண்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சட்டத்தினுடைய நிலை. இப்போது 2 பேரும் பிரிந்துடுறார்கள். கணவன் மனைவி என்று இருந்தவர்கள் ஆண் பெண் என்று அந்த உறவு அறுபட்டு தனித்தனியாக பிரியக்கூடிய நிலையிலே, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா? இப்போ பிரிந்தவர்கள் மறுபடியும் அப்படியே வாழணுமா, அவங்க 2வது திருமணம் செய்து கொள்ளலாமா, அதற்கு என்ன சட்ட நிலை, அதற்கு என்ன தடை இருக்கிறது அல்லது என்ன அனுமதி இருக்கிறது? இது ரொம்ப முக்கியமான செய்தி.
முதல்ல இன்னொரு செய்தியை பார்க்கணும். இப்போ சில பேர் என்னன்னா, வழக்கில் நாங்கள் சந்திச்சிருக்கோம், எப்படின்னா மனம் கசந்து பிரிந்து விடுவார்கள். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போன உடனே அவங்களே நண்பர்களாக மாறுவார்கள். கணவன் மனைவின்ற நிலை மாறி நண்பர்களாகவே பழகுவார்கள். சில சமயங்களிலே அது உடனுறை வாழ்க்கை போல் ரெண்டு பேரும் ஒன்றாகவே வாழவும் தொடங்குவார்கள். இது சட்டப்படி சரியா என்றால் சட்டம் அதை தடுக்கப் போவதே இல்லை. இன்னும் சரியாக சொன்னால், ஒருவேளை அவர்கள் அவங்க ஒன்றா எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் கணவன் மனைவின்னு சொல்லிக்கொள்ள முடியாது. ஏன்னா த கோர்ட் ஹேஸ் டிசால்வ்டு த மேரேஜ். நீதிமன்றம் அவர்களுடைய திருமணத்தை இல்லாமல் செய்துவிட்டது. வேணுமானால் இன்னொரு முறை அவங்க ரெண்டு பேருமே மனம் செய்து கொள்ளணும்னா கூட ரெஜிஸ்டர் மேரேஜோ அல்லது உறவினர்கள் நண்பர்களை வைத்து செய்து கொள்ளினாலும் செய்து கொள்ளலாம். இது அவரவர்களுடைய நிலையை பொறுத்தது. சரி, இப்போது ரெண்டு பேர் பிரிந்து விடுகிறார்கள். இப்போ அதில் ஒரு அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு கல்யாணம் செய்து வைக்கலான்னு அந்த பெண் வீட்டில் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை அந்த பையன் வீட்டில், ஆண் வீட்டிலே நினைக்கிறாங்க, ஒரு வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போ இல்லை இன்னொரு செய்தியை இப்படி இப்படி செய்து கொள்ளலாம்ன்ற நிலை எண்ணம் வந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மனம் ஒத்து வரக்கூடிய குடும்பத்திலேருந்து எப்படிப்பட்ட ஒரு மனசுக்கு பிடித்த ஒரு பெண், மனசுக்கு பிடித்த ஒரு ஆண் வீட்டுக்கு வர்றதா இருந்தால் அதில் எந்த தடையுமே இல்லை. அவங்க வந்து ஒரு டைவர்ஸான பொண்ணாக தான் இருக்கணும், இல்லை டைவர்ஸான ஆளாக தான் இருக்கணும், இல்லை ஒரு விடோவாக தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது வந்து நடைமுறையில் மன ரீதியாக நினைக்கிறாங்களே தவிர சட்டம் எந்த நிலையும் சொல்லவில்லை. ஒரு விவாகரத்து ஆன பெண் முதன்முறையாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆணை கூட கல்யாணம் செய்துக்கலாம். அதே மாதிரி ஒரு விவாகரத்து ஆன ஆண் இதுவரை திருமணமே ஆகாத பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம். சட்டம் அதை தடுப்பது இல்லை. எவ்வளவு காலத்துக்குள்ளே கல்யாணம் செய்துக்கணும், இல்லை எவ்வளோ காலம் கழித்து கல்யாணம் செய்துக்கணும், அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஒரு செய்தி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், எந்த ஒரு தீர்ப்பு எந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றம் போகிற வரை மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு நீதிமன்றம், குடும்ப நல நீதிமன்றம் வழங்கக்கூடிய இந்த விவாகரத்து, அதற்கு மேல்முறையீடு உண்டா என்று கேட்டால் உண்டு. அதில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வாங்க. பொதுவாக அதற்கு 30 நாட்கள் நேரம் உண்டு. அப்போ இந்த மேல்முறையீடு காலம் வரையில், அதாவது அப்பீல் டைம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுக்கு மேலே வந்து அது லிமிட்டேஷன் தாண்டிடும். இந்த அப்பீல் முடிகிற நேரம் வரையில் ஒருவர் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. கீழமை நீதிமன்றத்தில் முடிஞ்சு உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் முடிஞ்சு இது சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் போகிறதா இருந்தால் உங்கள் லாயர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க இதுக்கு எவ்வளவு காலம், அதுவரையில் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. இல்லை ஒரு அப்பீல் போய் அது டிஸ்மிஸ் ஆகி அதுக்கு மேலே அப்பீலே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ மறுமணம் செய்து கொள்ள கண்டிப்பாக சட்டத்திலே இடம் உண்டு. மன முறிவு சந்தித்தவர்கள் அந்த அப்பீல் டைம்னு சொல்லக்கூடிய மேல்முறையீடு செய்யக்கூடிய கால எல்லை வரையில் மறுமணம் செய்து கொள்ளாமல் அதற்கு பின்னால் மறுமணம் செய்து கொண்டால் சட்டத்தடை ஏதும் இல்லை என்பதுதான் சட்டத்தினுடைய நிலை.